ஐயோ மா பாலாஜி, நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுரா. நம்ம கார் இருந்திருந்தா அதுலயே போய் வீடு தேடிக்கலாம்ல. உன்ன கார் காரனாலப்பா, ஆன வேதுக்கு நமக்கு ரெண்டு காலை கொடுத்துருக்கான். ஒரு காலு ஆக்சிலேட்டர் அமுக்கிறது, இன்னொரு காலு பிரேக் அமுக்கிறது. பேசும் போதெல்லாம் பிரேக்கை போட்டு அமுக்கிறிய. சுப்பிரமணி வரும்போது மட்டும் பிரேக் அமுக்காது, அப்படியே அமலை ஏத்தி அவனை சாவடிச்சு. அம்மா அம்மா, என்ன கொலையா பண்ணிட்டேன்? அது விபத்துரா, சுப்பிரமணியா வந்து விழுந்துட்டான். இது அந்த குடும்பம் நம்ப மாட்டேங்குத. நம்மள போய் டார்ச்சர் பண்ணதப்பா. பத்தாவதுக்கு மாப்பிள பாருங்குது, வீட பாருங்குது, ஒரே டென்ஷன் பா. பாலாஜி அங்க பாரு. அவனை எதுக்கு என்ன பார்க்க சொல்ற? பக்கத்துல பாரு, பீப்ப மாதிரி ஒண்ணுக்குது. எப்ப உன் முன்னாள் சைட்டாப்பா? ஏன்பா பக்கத்துல பாரு. பக்கத்துலயா? டாய்லெட்னு போடுக்குது, போய் ஒண்ணு கடிச்சுவா. எனக்கு தான் வரலையா. போடா லூசு, டூலெட் போடு. வீடு வாடகை இருக்கானே போய் கேப்போம். வாப்பா. இன்னைக்கு ராசி பலனை பார்க்கலாமா? என்ன போட்டிருக்கான்? ஆஹா, ராகு கேதுவை பார்க்கறான், கேது சுக்கரனை பார்க்கறான், சுக்கரன் புதன் பார்வையில இருக்கான். யோ, அவன் அவனை பார்க்கறதுக்கிட்டயா ஏத்தமா நிக்கிறவன் சம்சாரத்தை பாக்குறானே, அதை நீ பார்க்க மாட்டியா? ஓ அவனா, பாக்கட்டும் பாக்கட்டும். என்னது பாக்கட்டுமா? ஆமாங்க, நேத்து அவன் பொண்டாட்டிய நான் பாத்துட்டு இருந்தேன், பதிலுக்கு இன்னைக்கு அவன் என் பொண்டாட்டிய பாக்குறான். ஏன் ஊர்ல அவன் அவன் பொண்டாட்டிய பாக்குறது இல்லையா? பொண்டாட்டி எல்லாம் மாத்தி மாத்தி பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் அவன் சொந்த விஷயம். நீ என்ன விஷயமா வந்த? வீடு வேணும். என்னமோ குடிக்க தண்ணி கேக்குற மாதிரி கேக்குறேன். என் வீட்டை உனக்கு கொடுத்துட்டு நான் எங்கேயா போவேன்? எங்களை மாதிரி கோயில படியா? இல்லங்க, எங்களுக்கு வாடகைக்கு வீடு வேணும். ஓ, வாடகைக்கு வீடு வேணுமா? என்ன பண்றீங்க? வீடு தேடி அலைஞ்சிருக்கறங்க. இல்லையா, என்ன வேலை பாக்குறீங்க? ஒரு வீட்ல கொத்தளமையா இருக்கறங்க. அம்மா கம்மா. சார், நான் ஒரு கம்பெனில இன்ஜினியரா இருக்கேன். ஓ, இன்ஜினியரா? நீ அதே கம்பெனில? நான் டாக்டர் ஆகுறங்க. என்னது, கம்பெனில டாக்டரா? அதாவதுங்க ஃபேமிலி டாக்டர் மாதிரி கம்பெனி டாக்டருங்க. உங்களை பார்த்த இன்ஜினியர் டாக்டர் மாதிரி தெரியலையே. உங்களை நம்பி எப்படி வீடு கொடுக்கறது? உன்னை பார்த்தா கூட ஹவுஸ் ஓனர் மாதிரி தெரியலாம். மவுஸ் தலையா? அம்மா இப்ப நாட்டுல வாடகைக்கு வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. வாயமூடு. சரிப்பா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நாங்க இல்ல. நாங்க ரொம்ப நல்லவங்க சார். நீங்க மட்டும் வீட குடுத்து பாருங்க. ஒரே மாசத்துல வித்துட்டு ஊரை விட்டு ஓட்டுவோம். சார், தயவு செஞ்சு வீடு கொடுங்க சார். கொடுக்கறேன். வாடகை 10,000 ரூபாய் வருஷத்துக்கா சார்? இல்ல, ஒரு மாசத்துக்கு. அட்வான்ஸ் 1,00,000 ரூபாய், அப்புறம் தண்ணி வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு எல்லாத்தையும் நீங்க தான் கட்டணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டை மட்டும் நீ கட்டுவா, மத்தால நான் கட்டணுமா? டேய்ப்பா, நீ புரியாத பேசாதப்பா. மாசம் 10,000 ரூபாய்ப்பா, ஹவ் கேன் வி பே? நாம என்ன கரெக்ட்டா வாடகையா கொடுக்க போறோம்? முதல்ல கோயில இருந்து அந்த கோச்சிங்ல ஷிஃப்ட் பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே சார். வேற எதனா கண்டிஷன் இருக்கா சார்? நான் சொல்றேன், வெயில் காலத்துல ஒன்னும் பிரச்சனை இல்ல, மழை காலத்துல மட்டும் வீட்டுக்குள்ள இருக்காதீங்க, வெளியில வந்துருங்க. வெளிய வந்தா நனைஞ்சிருவோமே. உள்ள இருந்தா அதை விட நனைஞ்சிருவீங்க. ஏன், வீட்டுக்குள்ள அவ்வளவு ஓட்டை இருக்கா? இல்ல இல்ல, ஓட்டையிலதான் வீடே இருக்கு. ஐயோ, ஓட்டை வீடுக்கு 10,000 ரூபாய் கேக்குறேன். நீயே அட, நீங்க ஒண்ணு தம்பி, அவ ஏதோ சும்மா வளருதா? இப்பெல்லாம் மழை காலத்துல எங்க மழை வருது? நீங்க முதல்ல குடி வாங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, எப்ப அட்வான்ஸ் தரீங்க? குடி வரும்போது தருவையா? அப்போ இப்பவே குடி வாங்க. சரி சார், அப்ப நாங்க போய் எல்லாரையும் கூட்டு வந்துடும். எல்லாரையுமா? ஆமா சார், நாங்க ரெண்டு பேரு, கோயில்ல ஒரு 6 பேரு. நீங்க ரெண்டு பேரு, கோவில்ல 6 பேரு, ஆக மொத்தம் 8 பேரா? கரெக்டா. 8 பேருக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டோம்பா. ஏன்? யோ, வாடகை வீடுன்னா புருஷன் பொண்டாட்டி, மிஞ்சி போனா ஒரு குழந்தை இருக்கலாம். இந்த அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்க யாரும் இருக்க கூடாது. ஏன்டா டேய், ஹவுஸ் ஓனர் உனக்கு மட்டும், பொண்டாட்டி இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், சின்ன வீடு இருக்கலாம், ஆனா வாடகைக்கு வரவங்களுக்கு மட்டும் யாருமே இருக்க கூடாது. உன் தலை மாதிரி முழுக்கிட்டின்னு இருக்கணுமா? தேவையில்லாமலாம் பேசாத. நான் நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நினைச்சேன். 8 பேருக்குலாம் வீடு கிடையாது, இடத்த காலி பண்ணு. ஏயா, நாங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க தங்கத்துக்கு 10,000 ரூபாய் வாடகை உனக்கு கொடுக்கணும். 10,000 ரூபாய்க்கு வீடு ஃபுல்லா ஓட்ட. இது தவிர தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாத்தையும் நான் கட்டணும். இதுக்கு நாங்க பிளாட்பாத்திர குடிக்கலாம்டா, பீங்கான் தலையா? நல்லா இருக்க மாட்டா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ரோட அகலப்படுத்தன்னு சொல்லிட்டு உன் வீட்டு அடிக்க போறானுங்க. எதிர்க்க சைத்தடிக்கலாம்ல, அவன் பொண்டாட்டி ஓடிட்டு போறான். அப்ப பாண்டியா, இந்த சொட்டை உள்ள பேத்திர ஓட்ட வீடு வச்சுட்டு நம்ம சும்மா இருக்குதா? தங்கச்சி, நான் அண்ணன் மாதிரி சொல்றமா, சாண்டா இருந்தாலும் ஸ்வீட்டா இருக்கான். என்ன மாதிரி? ஏய் ஓடி ஓடி ஓடி, ஏய் அனிலே பொய்யா, ஐயோ ஐயோ, ஏய் ஏய், ஐயோ பொண்டாட்டி, ஐயோ ஓடறளே ஓடறளே, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. ஓ, உலக அழகி போட்டிக்கு போற மாதிரி ஷோப்பா. அது இல்லமா, செட்டிப்பா,
இருக்கிறது நடு ரோட்ல இந்த லட்சணத்தை மேக்கப் வேற இல்லையா பின்ன மூஞ்சியும் அலம்புல பல்லும் விளக்கல ரொம்ப கேவலமா இருக்கும் இத கவர் பண்ணிக்கிறதுக்காக தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கோம் ஐயோ வயித்த கலக்குதுடி ஏமா அதுதான் மேக்கப் போட்டுக்கிச்சுல அப்புறம் எதுக்கு உனக்கு வயித்த கலக்குது யோ பாத்ரூம் போனோயா ஏய் தெருமுனையில நவீன கட்டண கழிப்பிடம் இருக்கு அசிங்கமா இருக்கும் உள்ள போனா நாரும் மூக்க புடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வா பப்ளிக் டாய்லெட்லயா அதுவும் நாங்களா நான்சென்ஸ் ஆமா இவனுங்க அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ்ல பிறந்து வளர்ந்துட்டாளுங்க இங்க வந்து நான்சென்ஸா அடச்சி போ போ அப்படி போ உன்னை போங்க போங்க யோ மாமா அதுக்குதான் போதுங்கல கூட போயிட்டு வர வேண்டியதானே அவங்க திருவிழாக்கா போறாங்க கூட போக சொல்ற அறிவுரிக்கா அவனுக்கு யோ யோ அதுக்கு சொல்லையா அங்க நிக்கிற பசங்க இதுங்களோ பொண்ணுங்கன்னு நினைச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி ஏமாத்திர போறானுங்கயா நீ போய் அவங்களை உஷார் பண்ணி அவனுகிட்ட ஒரு 100 ரூபாய் இங்க போ 100 ரூபாய் இப்ப போறேன்டா எப்பா புட்டுது சனிய ஏமா பொழுதே விழிஞ்சிரும் போல இருக்கு இன்னும் எவ்வளவு நேரத்தை கண்ணாடி பிடிச்சிருக்கணும் கை வலிக்குது கண்ணாடி ஒழுங்கா பிடிக்கிறியா இல்லையா ஒழுங்கா பிடி வீட்டை விட்டு விரட்டும் போது துணிமணிகளை எடுத்தாலுங்களோ இல்லையோ ஆனா கரெக்டா மேக்கப் சாமான்களை மட்டும் எடுத்து வந்துட்டாங்க பாரு மறிக்கொழுந்து உன்னுடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பர் ஆகுது அப்படியா ஐயோ அந்த நெத்தி மத்தியில இருக்கிற பொட்டு கூட சூப்பரா இருக்குது தேங்க்ஸ் அப்புறம் அந்த லிப்ஸ்டிக் மாதுளம் பழம் மாதிரி அவ்வளவு சகப்பா இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நீ மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கிற தமிழ வாயா மண்டையில கால் கிரவுண்ட் இடத்த வச்சுட்டு நீ என்ன பத்தி பேசுறியா அடிச்சு மூஞ்சி கிஞ்சில பேத்திடுவ உண்மையா சொன்னா அப்படிதான் கோவம் வரும் என்னதான் நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதால ஒரு மிஸ்டு கால் கொடுக்க முடியாது அதே மாதிரி நீ என்னதான் சூப்பரா மேக்கப் ஏத்து ஏத்துன்னு ஏத்துனாலும் நீ சுமாரான பிகர் தாண்டி கிண்டலு நசங்கி போன தகர டப்பா மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் அழக பத்தி பேசுறியா பட்ட பகல அது கோயில் முன்னாடி ஆட்டோ குழுங்குது நாடு ரொம்ப கெட்டு போச்சியா வாய பாக்கலாம் என்னையா நடக்குதுங்க தகராறு சார் கூப்பிடுங்க சார் வெளியா வாங்க வெளியா சார் வாங்க சார் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க சார் இதுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார் ஏய் நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க சார் இதுக்கு ரெண்டு மேக்கப் போடுதுங்க சார் மேக்கப்பா ஆமா சார் ஆட்டோல மேக்கப் ஆன் தி வேல பிக்கப் இதுதான் இவங்க பிசினஸ் ஓ அப்படியா டேய் யாரா இந்த ரெண்டு பொண்ணுங்க சார் இவ என் பொண்டாட்டி இவ என் மச்சிச்சி சார் ஓ பொண்டாட்டி மச்சிச்சி வச்சேவா ஆமா யாருக்காக வெயிட் பண்றீங்க யாருக்காக வெயிட் பண்ணல சார் வீடு இல்லல அதனால இதுல இருக்குறோம் வீடு இல்லாமையா ஆமா சார் இருந்த வீட்டை விட்டு துரத்திட்டானுங்க வேற வீடு கிடைக்கல இந்த மாதிரி தொழில் பண்ணா எவையா வீடு கொடுப்பான் என்ன தொழில் சார் என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிக்கிற ஆமா இவங்க ரெண்டு பேரும் தானா இல்ல வேற யாராவது இருந்தா இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க சார் ஆஹா கூட மாமாவும் இருக்காரு மாமாவா அப்ப நீ யாரு நானும் மாமா முறைதான் சார் நான் இவங்களுக்கு மாமா அவன் எனக்கு மாமா உனக்கு மாமாவா சார் இந்த ஊருக்கே இவன் தான் மாமா போல இருக்கு சார் அட்டி பெரிய பார்ட்டியா இருக்குது ஏகப்பட்ட பிகர்களை வச்சு பிசினஸ் பண்றான் பிசினஸா குடிச்சுன்னு வைங்க நீங்க எஸ்பி நான் டிஎஸ்பி சார் நாங்க இதெல்லாம் வந்து கோர்ட்ல ஜட்ஜ் ஆகிட்டு சொல்லுங்க வாங்க வாங்க நாங்க வரமாட்டோம் சார் வரமாட்டியா வரலன்னா அடிச்சு இழுத்துட்டு போவோம் பரவாயில்லையா ஐயோ 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 யாராச்சும் வாங்க ஏமா ஏமா இருத்துமா நான் தான் உன்னை அடிக்கவே இல்லையே அதுக்குள்ள ஏன் அழுகுற ஐயோ ஐயோ இந்த போலீஸ்கார் யாருக்கு வந்து பாக்குறாரு யாராவது வந்து யாராச்சும் ஆமா 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 போலீஸ்காரங்க
பொண்ணு போல வாங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க ஐயோ.